லங்காஸ்ரீயின் செய்திச்சுருக்கம். நட்டமடையும் அரசு நிறுவனங்களை மறுசீரமைப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு லாபமடையும் அரசு நிறுவனங்களை மறுசீரமைக்க விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. லாபமடையும் டெலிகாம் நிறுவனத்தின் பங்குகளை பிரித்தானியாவில் வாழும் அள்ளி ராஜாவுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட பகுதியில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும்போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ஜேவிபி கட்சியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க இரட்டை நிலைப்பாட்டை கொண்டவர் என ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபிகுண்டவர் என குற்றம் சுமத்தியுள்ளார். ஜேவிபி கட்சியின் உறுப்பினர் ஒருவரிடம் இந்த ஆடை வாங்க பணம் எங்கிருந்து என கேட்டால் அது ஒரு சகோதரர் தனக்கு அன்பளிப்பாக வழங்கியது என கூறுவார் எனவும், தான் அண்மையில் ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டபோது வர்த்தக வகுப்பில் பயணம் செய்தார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன பக்க சார்பாகவும் ஜனநாயக விரோதமான முறையிலும் செயற்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்க்கட்சியின் அனைத்து உறுப்பினர்களையும் ஒன்றிணைத்துக் கொண்டு சபாநாயகரின் சர்வாதிகார போக்குக்கு எதிராக எதிர்ப்பு வெளியிடப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். துபாயிலிருந்து சுமார் 8 கோடி ரூபாய் பெறுமதியான தங்கம் மற்றும் கையடக்க தொலைபேசிகளை சட்டவிரோதமான முறையில் கொண்டு வந்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்ட புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சஃப்ரி ரஹீம் தொடர்பான முழுமையான அறிக்கையை இலங்கை சுங்கத் திணைக்களம் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தனவுக்கு வழங்கியுள்ளதாக சுங்கத் திணைக்கள ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சீரி தொழிற்சாலை தொடர்பில் யாரும் குத்தி முறிய வேண்டாம், வவுனியா மக்கள் வேணாம் என்றால் திருப்பி அனுப்புகிறோம் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது வவுனியாவில் சீனி தொழிற்சாலை அமைக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியமை தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டும் வகையிலும் அவர்களுக்கான தொழில் உரிமைகளை உருவாக்குவதற்கு மறுக்கும் வகையிலும் செயல்படும் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதைக்குழிகளுக்கு புகழ்பெற்ற நாவட்குழியின் முகவரியை திருவாசக அரண்மனை அமைத்து மாற்றியுள்ளார்கள் என யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ ஷட்குணராசா தெரிவித்துள்ளார். இன்று கோண்டாவில் மனவிருத்தி பாடசாலையின் 20 ஆண்டு நிறைவு விழாவில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். துன்பத்தின் பிடிக்குள் சிக்கியிருந்த நாட்டு மக்களை மீட்டெடுத்த சிறந்த தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்று ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரும் ஜனாதிபதி பணியார் தொகுதி பிரதானியுமான சாகல ரத்நாயக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் மஸ்கிலியா தொகுதிக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்யும் கூட்டம் ஹெட்டன் நகரில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் நேற்று நடைபெற்றது. சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள காங்கேசன் துறை திஸ்ஸ விகாரைக்கு எதிரான தொடர் போராட்டமான 3வது கட்ட போராட்டத்தின் 2வது நாள் போராட்டம் இன்றைய தினம் ஆரம்பமாகியது. இன்றைய தினம் போயா தினம் என்பதால் குறித்த விகாரையின் வழிபாடுகள் இடம்பெற்ற நிலையில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நேற்று போராட்டம் ஆரம்பமாகிய நிலையில் நேற்றிரவு போராட்டக்காரர்கள் பாதுகாப்பற்ற புதருக்கு அருகாமையில் உறங்கினர். மத்திய மலைநாட்டில் பெய்து வரும் மழை காரணமாக மலையகத்தில் இருக்கின்ற நீரிந்தும் பகுதிகள் நீர்வட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. கடந்த தினங்களாக பெய்து வரும் மழையினால் நீரோடைகள் ஆறுகளின அனைத்தும் பெருக்கெடுத்து நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. கடந்த வாரம் ராகம வைத்தியசாலையில் 23 வயது பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை பயன்படுத்துவதை விலக்கிக் கொள்ளுமாறு சுகாதார அமைச்சர் அனைத்து மருத்துவமனைகளையும் கேட்டுக் கொண்டுள்ளது. ராகம வைத்தியசாலையில் தடுப்பூசி செலுத்தப்பட்டதை அடுத்து 23 வயது தாயார் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பதிவு செய்யப்படாத அனைத்து தனியார் மருத்துவ நிறுவனங்களும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் சுகாதார அமைச்சின் தனியார் சுகாதார சேவைகள் ஒழுங்குமுறை சபையில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று ஒழுங்குமுறை சபை அறிவித்துள்ளது. 2006ஆம் ஆண்டில் 21ஆம் இலக்க தனியார் மருத்துவ நிறுவனங்களின் பதிவு சட்டத்தின் விதிகளின்படி இலங்கையில் உள்ள அனைத்து தனியார் மருத்துவ நிறுவனங்களும் சுகாதார அமைச்சின் கீழ் உள்ள தனியார் சுகாதார சேவைகள் ஒழுங்குமுறை சபையில் பதிவு செய்யப்பட வேண்டும். உலகில் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியாக அதிகாரத்தில் இருந்தபோது அதிகாரத்தை பகிர்ந்த முதல் ஜனாதிபதி நான் தான் என இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன யாழில் தெரிவித்துள்ளார். யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் யாழ்ப்பாணத்தில் உள்ள புத்திஜீவிகள் தொழிற்சங்கங்கள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பேராசிரியர்களை சந்தித்தபோது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். கலைக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்றங்களை மீண்டும் அதிகாரப்பூர்வமாக்குவதற்காக முன்மொழியப்பட்டுள்ள யோசனை தொடர்பில் அரசாங்கம் இன்னும் கவனம் செலுத்தவில்லை என மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் ராஜ்யமைச்சர் ஜனக வக்கும்பர தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தில் பதவி வகிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைச்சர்கள் குழு புதிய அரசியல் சக்தியொன்றை உருவாக்குவது தொடர்பில் இறுதிக்கட்ட கலந்துரையாடலை ஆரம்பித்துள்ளதாக அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் பல அமைச்சர்கள் ராஜ்யமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் ஈடுபட்டுள்ளதாக தெரியவருகிறது.
நாட்டில் 3 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி கண்டி, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கே இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மேலும் 4 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ள அதேவேளை இந்த வருடத்துக்குள் மொத்த நோயாளிகளின் எண்ணிக்கை 50,000 தாண்டியுள்ளதாக தொற்றுநோயில் பிரிவு தெரிவித்துள்ளது. தொற்றுநோயில் பிரிவின்படி நேற்று வரையில் 49,559 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். முல்லைத்தீவில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழி தொடர்பான அகழ்வு நடவடிக்கை சர்வதேச மேற்பார்வையில் நடைபெற வேண்டும் என்று தமிழ் தரப்பினர் கோரிக்கைகள் தொடர்பில் நேரடியாக பதிலளிப்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே தவிர்த்துள்ளனர். ஜூலை 1 தேதி முதல் அமலாக்கும் வகையில் சிகரெட் மற்றும் மதுபானங்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் மதுபான விலைப்பட்டியலை அந்தந்த நிறுவனங்கள் இன்று இறுதி செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கலால் வரி உயர்த்தப்பட்டதை அடுத்து இந்த விலை உயர்வுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. மாகல்கந்தை சுதந்திர தேரர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் உள்ள விகாரியொன்றில் இளைஞன் ஒருவரை துஷ்பிரயோகத்திற்குட்படுத்த முயற்சித்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் இணையதளத்துக்கு பிரவேசிக்கவும். லங்காஸ்ரீயின் செய்திச் சுருக்கம்.